சாயல், வாமா உங்க அத்தைய பார்க்கலாம் என்று ராமு அழைத்தார். அவள் திரும்பி மிதுனை பார்க்க அவன் அப்படியே தான் நின்று கொண்டிருந்தான். அவன் வரமாட்டான், நீ வாமா என்று சத்தியமூர்த்தி கூற, அவர் இல்லாம நான் எப்படி சார் வர முடியும் என்று கேட்டாள். அது சரி, உனக்கு ஏத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிருக்கடா என்று சாவித்ரி கூற, அண்ணி அது என்ன சார், உரிமையோட மாமான்னு கூப்பிடுங்க என்று மித்ரா கத்த, அவள் காதை பிடித்து திருகிக் கொண்டே, என்னடி ஓவரா கத்துற என்று மிதுன் திட்டினான். ஏய் வலிக்குது விடுடா என்று அவள் கூற, டா போட்டு பேசியதற்கு மேலும் திருகினான். அதை பார்த்து சாயலுக்கு பயம் வந்தது. அதை கவனித்தவன் டக்கென்று அவளை விட்டு, போயிட்டு வா என்று கூறிவிட்டு மாடிக்கு சென்றான். அண்ணி நாங்க ரெண்டு பேரும் இப்படிதான், பயப்படாதீங்க, போக போக உங்களுக்கு இதெல்லாம் பழகிடும் என்று கூறி அவளை அழைத்து கொண்டு ஒரு அறைக்கு செல்ல, அங்கு படுத்த படுக்கையாக ஒரு நடுத்தர வயது பெண்மணி படுத்திருந்தாள். பெயர் லட்சுமி. பெரியம்மாவுக்கு பக்கவாதம், அவங்களால பேசவும் முடியாது நடக்கவும் முடியாது என்று சோகமாக மித்ரா கூற, சத்தம் கேட்டு கண்விழித்த லட்சுமி சாயலை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கையை நீட்டி அருகில் அழைக்க அவர் அருகில் சென்று வணங்கினாள் சாயல். ஏனோ சாயலை பார்த்ததும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அம்மா என்று அவர் கண்ணீரை துடைத்துவிட, அதுவே அவளுக்கு பெரும் ஆதரவாக இருந்தது. உங்க மருமக வந்ததும் என்ன மறந்துட்டீங்க என்று மித்ரா கோபமாக கூற, ஏய் சும்மா அருடி என்று சாவித்ரி அதட்டினாள். சரி வாங்க சாப்பிடலாம் என்று சாயலை அழைத்து செல்ல அவளோ தயங்கிக் கொண்டே இருந்தாள். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு மிதுனை கூட்டிட்டு வாமா என்றார். அம்மா அதெல்லாம் வேண்டாம், ரூமுக்கே சாப்பாடு போட்டு அனுப்பிடுங்க, காலையில எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம் என்று மித்ரா கூற, சரி என்று அவளை அனுப்பி வைத்தாள். சாயலுக்கு அறைக்கு செல்லவே ஒரு மாதிரியாக இருந்தது. வெளியேவே நின்று கொண்டிருந்தாள். விடியற வரைக்கும் வெளியவே நிக்க போறியா என்று உள்ளே இருந்து மிதுன் கத்த, அடுத்த செகண்ட் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். டக்கென்று கதவை லாக் செய்தவன் அவளை இழுத்து கொண்டு உள்ளே செல்ல, அவன் பிடியில் ரத்தமே வந்துவிடும் போல அவ்வளவு துடித்தாள் சாயல். இதுதான் என்னோட ஃபேமிலி, ஓவர் ஆக்ட் பண்ணி காரியத்தை கெடுத்துறாத, ஜஸ்ட் 6 மாசம்தான் என்றான் மிதுன். 6 மாசமும் இங்கதான் இருக்கணுமா என்று கேட்டாள். ஏன் மேடம்க்கு லாட்ஜ் தான் பிடிக்குமா என்று ஏளனமாக கேட்டான் மிதுன். இவ்ளோ அன்பான குடும்பத்தை ஏமாத்துறது தப்பில்லையா என்றாள் சாயல். அதை கேட்டு அவளை முறைத்தவன், உன் வேலைய மட்டும் பாரு என்றான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்படி என்னை ஏமாத்த வர சொல்லிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டேன் என்றாள் சாயல். அப்போ படுக்க கூப்பிட்டா வந்திருப்ப அப்படிதானே என்றான். குடும்பம் இல்லாதவங்களுக்கு தான் பாசத்தோட அருமை என்னன்னு தெரியும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள் சாயல். அவள் கையை பிடித்து மீண்டும் தன் பக்கம் இழுத்தவன், ஓவரா சீன் கிரியேட் பண்ணாத, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது என்று கூறிவிட்டு பெட்டில் சென்று படுத்து கொண்டான். சிறிது நேரத்தில் கதவு தட்ட வேகமாக சென்று கதவை திறந்தாள். சாப்பிட்டுட்டு படுங்கம்மா என்று சாவித்ரி சாப்பாட்டை கொடுக்க, சரிங்கத்த என்று வாங்கி கொண்டாள் சாயல். அவள் அத்தை என்ற அழைப்பில் மகிழ்ந்தவள் சிறு புன்னகையுடன் சென்றாள். சாப்பாட்டையும் மிதுனையும் மாறி மாறி பார்த்தாள். எப்படி அழைப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை. பேர் சொல்லி அவன் அழைக்க சொன்னான், ஆனால் அவளுக்கு பயமாக இருந்தது. சார் என்று அழைத்தாள். உன்கிட்ட நான் என்ன சொன்னேன் என்று தன் கண்களை திறக்காமல் அவன் கோபமாக கேட்க, இல்ல அது வந்து என்று அவள் சொல்ல தயங்கினாள். என்ன சொன்னேன்னு கேட்டேன் என்று தன் இடத்தை விட்டு எழுந்து கேட்டான். எனக்கு உங்க பேரை சொல்லி கூப்பிட முடியல, நான் வேற மாதிரி கூப்பிடுட்டா என்றாள் சாயல். எப்படி என்று தன் இதயில் கை கட்டி கொண்டு கேட்டான். வாங்க போங்கன்னு என்றாள் சாயல். அவளை முறைத்து கொண்டே அவன் சாப்பிட அமர சாயல் அவனுக்கு பரிமாற போனாள். தேவையில்ல என்று அவன் தடுக்க, சாப்பாடு பரிமாறும் போதுதான் ஒருத்தர் நல்லா சாப்பிடுவாங்கன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க என்றாள் சாயல். அதன் பிறகு அவன் எதுவும் பேசவும் இல்லை, அவளை தடுக்கவும் இல்லை, அமைதியாக சாப்பிட்டான். சாயல் சாப்பிட போக அவனுக்கு கால் வந்தது. தன் போனை எடுத்துக்கொண்டு வேறு அறைக்கு சென்று பேசிவிட்டு வெளியே வந்து பார்க்க, சாயல் அரக்க பறக்க சாப்பிட்டு கொண்டிருந்தாள். என்னமோ சாப்பாட்டையே பார்க்காத மாதிரி எதுக்கு இப்படி சாப்பிடுறா என்று நினைத்தவன் அதை அடுத்த செகண்ட் அவளிடமே கேட்டு விட்டான். என் லைஃப்ல நான் சாப்பாட்டையே பார்த்ததில்ல, அதுதான் உண்மை என்றாள். என்ன என்று முழித்தான். அதை கவனித்தவள் எதுவும் கூறாமல் அமைதியாக சாப்பிட்டு விட்டு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள். மீண்டும் அறைக்கு வந்தவள் தயங்கிக் கொண்டே நிற்க பெட்டில் படுத்து கொண்டு வா என்று அழைத்தான். இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறேன் என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்க,
இருவருக்கும் இடையில் தலையணையை வைத்துவிட்டு படுத்துக் கொண்டான். அதை கண்டு அவள் அதிர்ச்சியடைந்தாள். ஏனோ மனம் நிம்மதியாக இருக்க பெட்டில் சென்று படுத்துக் கொண்டாள். ஆனால் காலையில் அவள் படுத்திருந்தது பெட்டின் மீது அல்ல, மிதுன் மார்பின் மீது. ஆம், இடையில் தலையணை இருக்கிறது என்று அதை அணைத்து கொண்டு அவள் உறங்க, ஆனால் மிதுன் அதை அப்போதே எடுத்து தூக்கி வீசிவிட்டான். தூக்கத்தில் அவன் அவளை அணைத்து கொண்டே திரும்பி படுக்க அவளும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்கினாள். அந்த நேரம் மிதுன் போன் ஒலித்தது. தூக்கத்திலேயே கை நீட்டி எடுத்து பேசினான். என்னடா பண்ற, விடிஞ்சு எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது என்று சந்தோஷ் கத்த, அப்போதுதான் மணியை பார்த்தான். 5 என்று காட்டியது. இவ்வளவு நேரம் ஆச்சா என்று சொல்லிக்கொண்டே எழப்போனவன் அப்போதுதான் தன் மீது ஒரு ஜீவன் இருப்பதையே உணர்ந்தான். இடியே இடிஞ்சு விழுந்தாலும் இவளுக்கு கேட்காது போல என்று திட்டியவன் அவளை பிடித்து உழுக்க, அது என்னவோ அவளுக்கு தாலாட்டு பாடுவது போல இருந்தது போல மேலும் அவனை அணைத்து கொண்டு உறங்கினாள். அது சரி சாயல் என்று அவன் வேகமாக அழைக்க, டக்கென்று கண் விழித்து தான் இருக்கும் நிலையை பார்த்து வேகமாக அவனை விட்டு விலகி எழுந்து நின்றாள். சாரி சார் நான் என்று அவள் சொல்ல தயங்க, சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆகு என்று கூறிவிட்டு அமைதியாக சென்றான். அவன் சென்ற பிறகு தன் தலையில் அடித்துக் கொண்டாள். இந்த பழக்கம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு, மறுபடியுமா என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டிருக்க, மிதுன் அடுத்த 5 நிமிடத்தில் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியே வந்தான். என்ன பண்ற என்று அவன் கோபமாக கேட்க, அடுத்த செகண்ட் ஃப்ரெஷ் ஆக சென்றாள். ஆனால் குளித்து முடித்த பிறகுதான் தெரிந்தது ட்ரெஸ் எடுத்து செல்லவில்லை என்று. ஐயோ இப்ப என்ன பண்றது என்று முழித்தவள் அங்கு தயாராகி கொண்டிருந்த மிதுனை பார்த்து தயங்கிக் கொண்டே, என்னங்க என்று அழைத்தாள். டைம் இல்ல, சீக்கிரமா ரெடியாக என்று கூறிக்கொண்டே திரும்பியவன் அவளை பார்த்துவிட்டு, என்ன என்று சாதாரணமாக கேட்டான். இவன் மனுஷன்தானா என்று அவள் மனம் கேட்க, இல்ல மிருகம் என்று கூறிவிட்டு ஒரு டவலை எடுத்து கொடுத்தான். நான் மனசுல நினைச்சது இவருக்கு எப்படி தெரியும் என்று அப்படியே நின்று கொண்டே அவள் யோசிக்க, ஏன் ரொமான்ஸ் பண்ணாதான் மேடம் என்ன மனுஷனா பாப்பீங்களா? இல்ல என்று கூறி டக்கென்று கதவை லாக் செய்தவள் டவலை கட்டி கொண்டு மீண்டும் எட்டி பார்க்க அங்கு அவன் இல்லை. ஒரு பெருமூச்சொன்றை விட்டு உள்ளே இருக்கும் அறைக்கு சென்றாள். அங்கு மிதுன் நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் ஆவென்று அவள் கத்த, டக்கென்று அவள் வாயை பொத்தியவன், ஏய் எதுக்கு நீ இப்ப கத்துற என்று கேட்டான். அவனின் தொடுகையில் பெண் அவள் சில என்று நிற்க, அதை உணர்ந்தவன் மெதுவாக கையை எடுத்து, உனக்கு ட்ரெஸ் எடுத்து தர வந்த என்று கூறியவன் அங்கிருந்து செல்ல போக அவள் அப்படியே மயங்கி விழுந்தாள். சாயல் என்னாச்சு என்று மிகுந்த பதட்டத்துடன் அவளை தாங்கி பிடித்து கொண்டே கேட்டான் மிதுன்.